திரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நாம் பல துறைகளில் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு ஃபீல்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு துறை நமக்கு பிடித்திருக்கிறது, அதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? உழைப்பு. என்ன இருந்தால் நாம் வெற்றி பெறலாம்? ஏதாவது ஒரு துறை நமக்கு பிடிச்சிருக்கு, ஈடுபாடு. அருமையா சொன்னாரு, பேஷன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? பேஷன், பேஷனேட் அபவுட் சம்திங் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு அபரிமிதமான பற்று அந்த துறையின் மீது, ஒரு பிடிப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது கட்டாயம் நாம் விருப்பப்படுகிற அந்த துறையிலே நாம் வெற்றி பெற முடியும். நம்முடைய ஆன்மீக வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம் ஒரு உச்சபட்ச நிலை அடைவது, நம் சாதாரண ஒரு நிலையிலிருந்து நாம் இறைவனோடு நெருங்கி செல்வதற்கும், நம்முடைய பாவ வழிகள் அனைத்தையும் தொலைத்துவிட்டு நாம் உண்மையான கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதற்கும் அதே பற்று தான் தேவைப்படுகிறது. யார் மீது பற்று கொண்டிருக்க வேண்டும்? இறைவன் மீது பற்று கொண்டிருக்க வேண்டும். சீராக் எழுதிய நூலில், சீராக் ஞான நூலிலே நாம் வாசிக்கிறோம், 2:3 ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். சிக்கன பிடித்துக்க, அப்படி பிடிச்சிக்க ஆண்டவர்னு சொல்றார் அந்த நூலின் ஆசிரியர். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வலமை அடைவாய் அப்படின்னு அழகா சொல்றார். எனவே இறைவனை பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை வலமையுள்ளதாக இருக்கும். நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசித்த அந்த வாசகத்திலும் யோசேப்பை பற்றி அழகாக சொல்லுகிறார்கள். யோசேப்பு நிராகரிக்கப்பட்டார், அவருடைய சகோதரர்களே அவரை நிராகரித்தார்கள், அவரை விற்றுவிட்டார்கள். ஆனால் அந்த சகோதரர்களோடும் சேர்த்து அந்த எகிப்திய தேசம், அந்த சாம்ராஜ்யம் முழுவதையுமே அவர் வாழ வைத்தார். அவர் ஆளுநராக இருந்த பொழுது அந்த பஞ்ச நாளிலே உணவளித்து அந்த மக்களுக்கு அனைவருக்குமே அவர் மீட்பராக தெரிந்தார். அப்படி இறைவன் அவரை உயர்த்தினார் என்றால் அவர் இறைவன் மீது கொண்டிருந்த பற்று. போத்திபாரினுடைய மனைவி அவரை சோதித்த அந்த சூழ்நிலையில் கூட இறைவனுக்கு இது உகந்ததல்ல என்று இறைவன் மீது கொன்ற பட்டினால் அந்த வீட்டை விட்டே ஓடி சென்றார். எனவே முதல் வாசகத்திலே வருகின்ற யோசேப்பை உயர்த்தியதும் அவர் இறைவன் மீது கொண்டிருந்த பற்றுதான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியும். அவரை என்னெல்லாம் செய்வார்கள் என்று அவருக்கு முன்னதாகவே தெரிந்திருந்தது. இருப்பினும் அவர் ஒரு நாள் உயிர்த்தெழுவார், இறைவன் தன்னை கைவிட மாட்டார், தம் தந்தை தம்மை உயிருடன் எழுப்புவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது, அது நடந்தது. அதற்கு காரணமும் அவர் இறைவன் மீது கொண்டிருந்த பற்றுதான். ஆண்டவர் இயேசு தந்தையின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் ஒரு நாம் கிறிஸ்துவலாக இருக்கின்றோம். நாம் கிறிஸ்துவ வாழ்விலுமே நாம் முன்னுக்கு வர வேண்டும். நான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனாக வாழ வேண்டும், எல்லோருக்கும் உதாரணமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்விலுமே சரி, நான் ஒரு உண்மையாக நல்ல தந்தையாக, ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்று நாம் இருக்கின்ற பொழுது, ஒரு ஆசைப்படுகின்ற பொழுது, இறைவன் மீது கொண்டிருக்கிற பற்று அதை செய்து முடிக்கும். அன்புக்குரியவர்களே, மேலும் இந்த நற்செய்தியிலே மூளைக்கல் பற்றி வருகிறது. ஒரு மூளைக்கல் எப்படி இருக்கிறது? ஒரு கட்டடத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது, அந்த கட்டடத்தின் கற்களை இறுக்கி பிடிக்கிறது. அதுபோல நம்முடைய குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, ஒரு நல்ல கிறிஸ்துவனாக, கடவுளின் பிள்ளைகளாக, நான் ஒரு உறுதியான ஒரு நபராக நான் இருக்க வேண்டுமெனில் இறைவன் மீது நான் பற்று கொண்டிருக்க வேண்டும். நாம் இந்த தவக்காலத்திலே இருக்கிறோம், நம்முடைய தவ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நாம் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நாம் இறைவன் மீது பற்று கொண்டிருக்க நாம் முயல வேண்டும். அன்புக்குரியவில் அவரை, இந்த சீராக்கு ஞான நூல் சொல்வதைப் போல அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அவரை பிடித்து கொண்டிருக்கு, அதனால நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா, அதே சீராக்கின் ஞான நூலில் நாம் தொடர்ந்து 2 வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் கடந்த தலைமுறையை பார்த்திருப்பீர்கள், இறைவனை நம்பியவர்கள் யாராவது வீணா போனாங்களா, யாராவது கைவிடப்பட்டாங்களா என்று அந்த நூலின் ஆசிரியர் கேட்கின்றார். இறைவனை பிடித்து கொண்டவர்கள் ஒருபோதும் அழிந்ததே இல்லை. தாவீதனுடைய வாழ்விலும் நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். தாவீது சாமுவேல் அவருடைய வீட்டிற்குள் நுழைந்து யாரை இறைவன் அரசராக தேர்ந்தெடுப்பார் என்று தேடுகின்ற பொழுது அந்த வீட்டில் உள்ள அனைவருமே சொன்னார்கள், அவன் பொடியன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று. ஆனால் இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தார்.
இஸ்ரேல் அந்த வரலாற்றிலே தாவீதை போன்ற ஒரு நல்ல அரசர் இல்லை. அத்தகைய சிறப்புமிக்க அரசராக அவர் மாறுவதற்கு அவர் இறைவன் மீது கொண்டிருந்த பற்று தான் காரணம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் இறைவன் மீது எந்த அளவுக்கு பற்று கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் இறைவனை ஒரு இரண்டாவது இடத்திலோ அல்லது வெளியிலோ வைத்திருந்தால் இறைவனோடு நெருங்கி வருவோம். இந்த தவ காலத்திலே அவரை பற்றி கொள்வோம். அப்படி பற்றி கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் கட்டாயம் வளமானதாக மாறும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே இறைவன் மீது பற்று கொண்டு வாழ இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். அதற்காக நம் அன்றாட வாழ்விலே தொடர்ந்து முயற்சி செய்வோம்.